ஸோ இங்கே வந்து ரெயின்போ, இந்த சைடு வெயில், நடுவில் மலை. ஒரு நல்ல ஒரு காம்போ. இந்த மலையில் தான் இப்போ போகிறோம். பாய் டாடா. ஸோ நம்ம வந்து இப்போ கோவாலேருந்து மகாராஷ்டிரா போயிட்டுருக்கோம். ஸோ மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா கிட்டக்கதான். ஐ மீன் ஏன் மகாராஷ்டிரா சொன்னால், இப்போ மும்பை போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பிரிட்ஜ் இன்னும் இங்கிலாந்து சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கீழே பெருசாக ஒரு லைக் கீழே ஊர் தான் இருக்குது. இது என்ன யூஸாக பிரிச்ச மாதிரி இருக்குது. ஐயோ அது கீழே ஒரு பிரிச்சு, இதுக்கு மேலே ஒரு பிரிச்சு, செம்மையாக இருக்குது. ஏன்டா அப்படி பார்க்குறீங்க? நான் என்ன கிட்டியாக கட்டல, நாயே நாயே நாயே. நான் பார்க்கிறேன், எனக்கு லைட்டாக ஸ்லிப் ஆகிடுமான்னு பயம் ஆகிடுச்சு. ஐயோ சரி, அவன் வந்துட்டானே, நானும் அப்படியே பின்னாடியே வந்தேன். சரியான பள்ளங்க, ஏதோ திடீர்னு பயங்கர ஆஃப் ரோடு ரோடு மாதிரி இருந்தது. லைட்டாக ஸ்லிப் ஆக ட்ரை ஆனுச்சு. நடக்கட்டும் நடக்கட்டும், இதே மாதிரி தான், இதே மாதிரி தான். இதில் வந்து 80 அப்ரோச் பண்ணால் இதுதான் இப்போ பண்ணினாலும் கேட்குதுங்க. என்ன ரோடு இது? எங்க அப்படியே பின்னாடியே வாங்க, கேப் விடாதீங்க. பயமாலாம் இல்லைல்ல, என்ன நடக்கும்னே தெரில. இங்கே பாருங்க, சுற்றி என்ன ஏரியானே தெரிய மாட்டேங்குது. இது கூர்க்ல போலாங்க, இது கூர்க்காச்சு கர்நாடகா, இது மகாராஷ்டிரா. இது என்ன ரூட்டு தெரிய மாட்டேங்குது கடவுளே. ஆனா ரோடு பரவாயில்ல, பள்ளம் வந்தா சொல்றேன். அப்படியே அப்படியே லைன்ல இருங்க, பள்ளம் வந்தா சொல்றேன். ஏங்க சுடுங்க, எங்க சுடுகாடுதான் இருக்கு, சுடுகாடுதான் இருக்கு. இதுக்கு ஏவா எருமெல்லாம் செத்து கிடக்குது முருகேஷ். அந்த வருதம் ஏங்க, மக்கள் வாழ்றாங்க, நம்மளுக்காச்சும் உடனே காப்பாத்தணும்ல. 8 மணிக்கே லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க போல. ஏங்க உங்களுக்குலாம் உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லைல்ல. ஏங்க ஏங்க லெஃப்ட் சைடில் செம்மையான வியூங்க, ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் காலில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பங்கமாக இருந்திருக்கும் காலில் வந்தோன்னா. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு ரோடு இருக்கான்னு சத்தியமாக நான் ஆச்சரியப்படுறேங்க. ஏங்க இந்த 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 கரடி சீட்டெல்லாம் வராதுல்ல, இல்லையா? என்ன ரோடு பிரியுது ஏங்க, எந்த எதுலேயும் திரும்பாதீங்க.
எங்க என்னங்க ஆஃப் அதான் ஆஃப் ரோடு வருது. ஐயோ அவனை தாண்டி தான் போகணுமா, வழி விடுறான். இப்போ என்ன எங்கே பயங்கர ஆஃப் ரோடு பொறுமையாக வர சொல்லுங்க. ஏங்க ராங் இங்கே பாருங்க, எங்கே எங்கே வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆ ஐயோ எங்க பொறுமை 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 எங்க ஆஃப் ரோடு 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 எங்க இங்கே ஏதோ. ஐயோ வீடுங்க 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 வீடுங்க. ஆனால் வீட்டில் யாரும் இல்லைங்க, லைட்டு மட்டும் எரியுது. அசிங்க அசிங்கமாக திட்டுவேன். எப்படி திட்டுவேன்? பள்ளம் 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 பள்ளம். பள்ளம் 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 பள்ளம். பிஸி தாங்க வாங்க. ஏங்க ஆஃப் ரோடு டே, ரோடை கண்ணில் காட்டுங்கடா. ஹைவேஸ் பிடிச்சிட்டோம், ஹைவேஸுக்கு வந்துட்டோம், ஹைவேஸுக்கு வந்துட்டோம். வழி தெரிந்து விட்டது, வழி தெரிந்து விட்டது. ஒரு வழியாக வந்து NH66 திரும்பி பிடிச்சாச்சு. ஆனால் அந்த கூகுள் என்ன பண்ணுதுன்னா, ஏதாச்சும் ரெட்டாக இருந்ததுன்னா ஏதாச்சும் வழியை மாட்டி விட்டுடுது. அந்த வழியில் போகாதீங்க, இந்த வழியில் போகணும். இப்போ நான் வந்த வழி என் லைஃப்லேயே இந்த மாதிரிலாம் நான் பார்த்தது கிடையாதுங்க. ஐயோ இப்போ பாருங்கள், இந்த லைஃப்பில் இங்கே ஒரு லைட்டுமே கிடையாது. இந்த பைபாஸில் எதுக்கு என்னாச்சுன்னு வச்சுருக்கானு தெரில. NH66 என்ன மயிருக்கு வச்சுருக்கானு தெரில. ஒவ்வொரு ஒருத்தர் என்ன சொல்கிறது, ஒருத்தர் கோவத்தை இவ்வளோ இப்படியாடா சீட்டி பார்ப்பீங்க எதுக்குன்னு. நைட்டில் எப்படா வருவாங்க இந்த ஊருக்கு? ஒரு லைட்டுமே கிடையாதுங்க, சத்தியமாக கிடையாது. இது வந்து சேஃப் இல்லாத ரோடு, அன்சேஃபு. இதெல்லாம் மார்னிங் மட்டும்தான் வரணும், நைட்லாம் வரத்துக்கு வேலையே கிடையாது. அப்போ வந்தீங்கன்னா காரில் கூட வாங்க, காரில் கூட உட்காந்து வச்சிடலாம். ஆனால் வண்டி ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏங்க அடிக்கடி ரோடு எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஏ பள்ளண்டா பள்ளண்டா பொறுமையாவடா பள்ளண்டா. மாப்பிள்ள பள்ளம் 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 பள்ளம். அந்த பஸ்ஸை தாண்டி வந்தே இல்லையா நீ? ஏன் வண்டி ஆடுக்கா? நான் பள்ளத்துலேருந்து சொன்னோன்னு. வாங்க வாங்க வரலாம் வாங்க. இதே மாதிரி ஸோ நேற்று நைட்டு வந்து அட்வென்ச்சர் ட்ராவலர்லாம் முடிச்சுட்டு நியர்லி அன்னோன் ரோட்லலாம் போயிட்டு ஒரு 10 o'clock சிப்ளின்னு ஒரு ஊரில் வந்து இப்போது ஸ்டே பண்ணிருந்தோம். ஸோ சீதாரணி வாஸ் லாட்ஜில் தான் ஸ்டே பண்ணிருந்தோம். 3 பேருக்கு 1000 rupees. ஆனால் ரூம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து மார்னிங் வந்து இப்போது தேவக்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். இப்போ நம்மளோட டே 13 இது ஆக்சுவலாக.
மார்னிங் பார்த்தீங்கன்னா 7:00. ஸோ இன்றைக்கி நம்ம கரெக்டாக கிளம்பியிருக்கோம், எந்த டிலேவும் கிடையாது. டிலே இனிமேலுக்கு கிடையவே கிடையாது. 6 மணிக்கு கிளம்பணும்னு நினச்சி 7 மணிக்கு கிளம்பியிருக்கேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 மணிக்கு தான் கிளம்புவோம். ஸோ ஹேஸ் முத்துக்குமார், ஸோ அவங்களையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தூக்க கழகத்தில் இருக்கார், எப்படி ஓட்டுவார்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. ஆடுறான் கையாளன்றான். மழை என்றால் பெய்ய தான் செய்யும். ஸோ நேற்று நைட்டு வந்து மழை எங்கே விட்டுச்சோ அதே இதில் வந்து திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திரும்பி மலையில் தான் போக போகிறோம். ஸோ இந்த வாட்டி நான் வந்து காலுக்கு வந்து ஆஃபீஸாக நான் வந்து கவர் போட்டுட்டேன். நேற்று நைட்டு போடல, இன்றைக்கி போட்டுட்டேன். ஸோ ஃபுல் போய்ட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் தேவகுண்ட் வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து வந்து 150 கிலோமீட்டர்ஸ், நியர்லி வந்து 3 ஹவர்ஸ் காட்டுது. அது காட்டுறபடி தான் போகாது, ஓடாது. விளையாடுறது ரோடு சுத்தமாக நல்லா இல்லை, கொஞ்சம் அழுக்கா இருக்கு. அழுக்கா இருக்கு. போறையா நீ வாயா? ஐயோ ரெங்க வந்துடுறா. ஸோ மழை வந்துருச்சு, ஹெவி ரெயினே வந்துருச்சு. ஸோ குபீர் தான் நம்மளுக்கு. நினை திட வைத்தாய் 13 நாளா என் கூட, நீ என்ன விட்டு நீ என்ன பேசலைங்க? அவன் ரெயின பேசுறான், சி மலையை பேசுகிறான். மலையை பஸ் படிக்கிட்டு இருக்கான் இப்போ. மனசாட்சி மனசாட்சி மயிரே கிடையாது. மனசாட்சி நபி போட்டுப்பேன். என்ன கட்ட வார்த்தை வேற தெரியாது, பீ போட்டுப்பேன். எங்க போறீங்க? ஏங்க ரோடே கிடையாது, எங்க ரோடு எல்லாம் கிடையாதுங்க. இதாங்க மெயின் ரோடு. நீ போயிட்டு நீ மேப் போட்டு போட. டக்குன்னு மாறிடுச்சு, இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா அது காட்டும். இல்லங்க நீங்கள் அங்கே போங்க காட்டும். அது இப்போ டக்குன்னு நம்ம பார்த்து இங்கே வந்ததுனால அது மாறிடுச்சு. ஏங்க என்ன 66ங்க? பிலிவ் மினிமா, நீங்கள் அங்கே போங்க, அங்கே போங்க, மேப் மாறி காட்டிடும். நடுவில் இப்படி போவோம், கரெக்டாக தான் போவோம். வாங்க என்ன 150 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்படி தான் போகணும். ஸோ அங்கே போயிட்டு தான் வந்து கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்ச் வரும். அதுக்குள்ளே இவங்க சேஞ்ச் வரணும், அந்த டூவிலர் போகணும், அப்படி தான் கூகுள் மேப் காட்டுதுன்றாங்க. கூகுள் மேப் 1000 காட்டும், அதில் போனோன்னா நம்ம செத்தோன இருப்போம். நேற்று ஒரு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போனது இல்லைவா? மறுபடியும் என்ன என்ன பண்ண தெரியல. இதை ஒழுங்காக போடு. அந்த பி மவுண்ட் போடலான்றேன், அதை நீ கேட்கவே மாட்டேற. இதை பிச்சதுக்கப்புறம் அதை போடலான்ற. என்னடா அப்படி இருக்கு? அது அப்படிதான் இருக்கும், என்டி அப்படிதான் இருக்கும். இந்த லென்ஸ் தானே பாத்துக்கணும், கரெக்டா லென்ஸ் தான் பாத்துக்கணும்.
இப்போ தான் ரோடு வந்துச்சுன்னு நினச்சேன், பட் ஒரு 200 மீட்டர் கூட வரல. ஓ சார், புட்டுறாதரா ஏதாச்சும் அழுத்த போயிடுறா உழுத்து. இந்த ட்ரெயின் மேலே ஃபுல்லாகவே லாரி, அப்பா ஃபுல்லாக லாரிங்க. நீங்கள் தெரியுதா தெரியல லாரி. சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டுட்டு திரும்ப இந்த கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ பிளான் என்னென்னா, 2 மணியோட வந்து தேவகுண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ தான் சாப்பிட்டோம். ஸோ இட்லி பார்த்தீங்கன்னா ஓ சூப்பராக தான் இருந்தது, பட் லிட்டில் பிட் காஸ்ட்லிங்க. 2 இட்லி 60 ரூபீஸ், வேறு வழியே இல்லை எனக்கு. இப்போ ஹோட்டல் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஊரில் தெரியும்ல சின்ன சின்ன ஹோட்டலில் நல்லாயிருக்கும் அப்படின்னு, இங்கே எதுவுமே தெரில எனக்கு. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதில் ஏதாச்சும் ஒன்று இங்கிலீஷில் ஃபுட்டு அப்படின்னு போட்டுக்காதான் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஒரு பரவாயில்ல, அதெல்லாம் குற்றம் சொல்ல முடியாது. இன்னொரு ஊருக்கு வந்திருக்கோம், அஃப்கோர்ஸ் அதை நம்ம பார்க்க முடியாது. ஸோ தேவகுண்ட் வாட்டர் ஃபால்ஸ் 2:00 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ மணி வந்து ஒரு 9:00 இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரீச் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன் பிஆர்ஸ்குள்ளே, பட் ரீச் பண்ண முடிலன்னா எதாவது யோசிச்சு வச்சுருக்கேன்னா, அங்கே போயிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் ஏர்லியாகவே ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லாட் ஆஃப் சில்ட்ரன்ஸ், யாருமே டாட்டா கட்ட மாட்டுறாங்க. நம்ம ஊர்னால் எல்லோரும் பறந்துருக்காங்க டாட்டா கட்டி, காலையிலே போகிறதுனால எல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது சாயந்தரமாக இருந்தால் எல்லாம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ நான் உங்கள் விஆர் மறக்காமல் என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெஃப்டா பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு காட்டுது. இதில் தான் கூகுள் வந்து சொல்லுச்சு காட்டு. பாகுபலி மாதிரி வலிச்சுட்டு பரவாயில்லையா, ஏற முடியாது சத்தியமாக பாரு, ஏற முடியாது. ம், வாய்ப்பே இல்லை, தூக்கி விட்டுருங்க, வாய்ப்பே இல்லை. ஏய், இதை ஃபஸ்ட்டு வண்டியில் ஏற்றுறா, அங்கே போய் குளிச்சிக்கலாமா?
என்ன குளிக்கணுமா? சம்பவம் நடக்காம சொன்னா சரி. கொஞ்சம் பொறுமையா போனீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்காக இந்த இடத்த நான் இன்னொரு வாட்டி பார்க்க முடியுமா சொல்லு. அவுனி ஓகே. டாடா 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 டாடா. ஒரு நல்ல டீ குடிச்சிட்டு மீடியா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சோஷியல் மீடியா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம இப்போ கிளம்புறோம். ஸோ முத்துக்குமார் வந்து சோஷியல் மீடியா பார்க்க ஆரம்பித்தாருன்னா மெய் மறந்து போய் ஒரு மணி நேரம் ஆக்கிடுவார். ஸோ அதே தான் இப்போயும் நடந்தது. அரை மணி நேரத்துக்கு மேலே ஆக்கி விட்டார். நீ ஏதோ போஸ்ட்டு ஸ்டோரினா போட்டியம்மாச்சா, அது சோசியல் மீடியா இல்லாமல் போஸ்ட் பஸ்லையா போட்டுற? ரெண்டு நாலு பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணுச்சு. ஓகே. திருப்பியில் ஏழு பொண்ணுங்க. ஓகே. இப்போ தேவகுண்டு ஃபால்ஸில் 82 வெயிட்டிங்கில் இருக்கு. வேண்டாம் பொய்யுங்க, பொய் நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்க, அனைத்தும் கற்பனையே. செம்மையாக ஒரு பூச்சி வந்து கடிச்சிருச்சிங்க. கடிச்சது அடி குழவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான தெரியணும் விஷப்பூச்சிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சரியான பூச்சி.
எப்படி போனுச்சுன்னு தெரியலையே. ஏன்பா ஏப்பா இந்த ஏதோ குழவி ஹெல்மெட் உள்ள வந்து கடிச்சிடுச்சுப்பா. இருங்க இரு வரலாம் வேணா. எந்த சைடு வந்தீங்க அந்த இது நாள் ரோட்டில்? ஒரே சைடு. ஆ ஓகே ஓகே. எங்கே சைடு தானே? ஒரே சைடு தானே? இல்லை இல்லை வேணாம் வேணாம் வேணாம். உங்களும் இல்லை, லைட்டாக தான் கிடச்சிது வர இருக்கேன். கரெக்டாக வந்து அது இந்த இடத்துல கடிச்சிருச்சு. இப்போ பரவாயில்ல, வீங்குதா? லாக் பண்ண லாக் பண்ண அதெல்லாம் வேணாம். அடா சரியான கடை இங்கே பேரு கடிச்ச உடனே என்ன பண்ணுறது தெரில. வண்டியை ஆட்டி ஆட்டி பிரேக்கை மட்டும் பாட்டிட்டேன் அப்படியே. சரி செலவு செலவு ஜர்கண்டி ஜர்கண்டி செலவு செலவு செலவு. ஓ தெலுங்குவா ரெண்டியா? அதுவும் தெரியுதா? ஊருக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ரோடு போவோம் பண்டவா ரோடே இருக்காது போல. கூகுள் மேப்பு மகாராஷ்டிராவை சுற்றி காட்டுதுன்னு நினைக்கிறேன். சுற்றி சுற்றி போகுது. குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா ஏற்கனவே வழி தெரியாதான் போயிட்டு இருக்கு. இதில் குறுக்க வந்து மறந்துக்கிட்டே அவள் வேற பறந்துடுவான். அம்மா இன்னும் அந்த பதவி கிடைச்சது வேற படிக்குது. அம்மா நேரத்துலாம் வராதுல்ல. அம்மா சரியான கடி நல்ல கடிச்சு போய் போனால் வேறு எங்கே மெயின் ரோடு இருக்கு. அந்த மெயின் ரோடெலாம் விட்டு இவன் வந்து, ஏன்னா அவங்க என் பின்னாடி வந்தவங்க தான் என் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ பயங்கர ஆறாக இருக்குது. அதான் ரெனோவேட்டிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேற போதே. மலையிலேருந்து ஒரு அருவி ரெண்டு அருவி உயர்ந்து நான் பார்த்துருக்கேங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 10 தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது இந்த மலையிலேருந்து. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இங்கேருந்து அந்த நெக்ஸ்ட்டு மலை அது, அந்த மலை தெரியுதுல்ல, அது சின்ன சின்ன இடத்துலேருந்து ஊற்றிக்கிட்டு தான் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து பார்க்க வேணால் அது சின்னதாக தெரியலாம். ஆனால் அது வந்து கிட்டே போனால் அதுதான் ஹெவி வாட்டர் ஃபால்னு நினைக்கிறேன். மேபி இதுக்கு வந்து ஒரு கிளியர் வியூ கிடைக்குன்னு நினைக்கிறேன். கிடைச்சது நாளாக பார்க்கலாம். 10 கூட இல்லைங்க, 10 மேலே இருக்கும் முடியும் தாண்டி.
வெங்கட், நான் இதுவரை இந்த வியூ நான் பார்த்ததே இல்ல. ஆல்ரெடி வந்திருக்கீங்கல்ல, சத்தியமா பார்த்தது இல்ல. இதுவரை நான் எந்த வீடியோலயும் இப்படி பார்த்தது இல்ல. மேல கிளவுட்ஸ், தீயா இருக்கும் நினைக்கிறேன். வாட்டர் ஃபால்ஸ் அந்த மலைக்குள்ள தான போனும். இது நிறைய இருக்குது. இது தாமினி காட்டோட பேக் இது சம்பரப்பு பொட்டல் காடா இருக்கும். அப்படியே என்ன? ஆமா, இது சம்பரப்பு ஃபுல்லா பிரவுன் கலர்ல தான் இருக்கும். தண்ணி இல்லாம ஒண்ணுமே இருக்காதுங்க இதுல. அது சரி, ஆரம்பிக்கலாங்களா? தேவக்கோண்டு வாட்டர் ஃபால் ஹோம் ஸ்டே 1 BHK 2 BHK. கரெக்டான டைமுக்கு ஹாய் ஹாய். ஸோ இந்த ரூம் தான் எல்லாம் நல்ல ஸ்பெஷலாக இருக்கு. அதனால பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து தேவக்கோட்டு வாட்டர் ஃபால்ஸ் போவோம். போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். ஸோ இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கெல்லாம் இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சும்மா ஊரை சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு காலையில் ட்ரக்கிங்